தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப நாளாக நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண ஒரு விஷயத்தை தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். அதாவது இருக்கிறதுல பெஸ்ட் வீடியோ எடிட்டிங் ஆப்ஸ் என்னென்ன இருக்குது ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கு குறிப்பாக சொல்கிறேன். அதில் வாட்டர்மார்க் இருக்கக்கூடாது, அண்ட் குறிப்பான இன்னொரு விஷயம் அது ஃப்ரீயாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிறந்த 5 ஆப்ஸ் என்னென்னன்றதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு ஆப்பாக வந்து பாருங்கள், உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்றதை நீங்களே தேர்ந்தெடுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓவராலாக ஒரு 5 ஆப்ஸ் வந்து நம்ம ஷார்ட்லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். மொத்தமாக நாங்கள் 10-15 ஆப்ஸ் வரைக்கும் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இந்த 5 ஆப்ஸ் ஓகே. ஸோ இதுதான் வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயாகவும் இருக்குது, வாட்டர் மார்க்கும் இல்லாமல் இருக்குது, ஓரளவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குன்றதெல்லாம் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் நிறைய இடங்களில் வந்து இதையும் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துருக்கலாம். ஸோ இருந்தாலுமே எங்கள் லிஸ்ட் பிரகாரம் என்னென்ன இருக்குன்றதை வந்து சொல்கிறேன், உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ பாருங்கள். ஸோ என்னுடைய லிஸ்ட்டில் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆப் எதிராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ மேக்கர் ஃபார் யூடியூப் வீடியோ. எஸ், பேர் அந்த மாதிரி தான் இருக்குது, கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. பட் ஏன் அந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னா, நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உடனே வந்துரும்ன்ற காரணத்தால் வச்சிருக்காங்க, ஓகேங்களா? இது நம்ம லிஸ்ட்ல கடைசியில் இருக்கிறதுக்கான காரணங்களும் இருக்கு, அது என்னன்றதை சொல்றேன். ஆனா இதுல எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. சொல்ல போனா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுன்ற ஆப்ஷன்ஸும் இருக்கு, வேணான்ற ஆப்ஷன்ஸும் இருக்கு. நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொட்டி கொடுத்துருக்காங்க. நீங்க ரெசல்யூஷன் வந்து செட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன ஆஸ்பெக்ட் ரேஷியோ வேணுமோ அது வச்சுக்கலாம், டிரான்சிஷன் இருக்கு, எஃபெக்ட் இருக்கு, சவுண்ட் வந்து வச்சிருக்காங்க, உங்களுக்கு மொசைக் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு, ரிவர்ஸ் போற ஆப்ஷன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா இவ்வளவு இருந்தும் ஏன் இதை நான் கடைசி போர்ஷன்ல வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்ஸ் வந்துகிட்டு இருக்கும். ஆட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், நிறைய விஷயங்கள் நீங்கள் எது இதெல்லாம் யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் ஒரு ஆட் வரும். ஸோ அந்த ஆடெல்லாம் வந்து பார்த்து முடிச்சுட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இதில் கொஞ்சமாக இடிக்குது. பட் மற்றபடி யூஸ் பண்ணுறதுக்கு யூஐயும் வந்து கொஞ்சம் அப்படி டல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே நீங்கள் புதுசாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பட்சத்தில் உங்களுக்கு பார்த்து என்னடா இது இப்படி இருக்குது, எங்கே போகிறது ஏது போகுதுன்னு எனக்கும் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அந்த மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து கன்ஃபியூஷன் வந்துருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு எடிட்டிங் ஆப் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு யூஐ இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பட் இந்த எல்லா விஷயத்தையுமே வச்சு பார்க்கும்போது இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் ஆட்ஸும் இருக்குது, யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால நம்ம லிஸ்ட்டில் 5வது இடத்துல இது இருக்குது. 4வது இடத்துல நீங்கள் கட், அதாவது இல்லை இல்லை தமிழில் சொல்கிறேன், சாரி, யூ கட், ஓகேங்களா? ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு கன்வீனியன்ட் தான் இருக்குங்க. சிங்கிளாக அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எந்த வீடியோ எங்கே கட் பண்ணும், எங்கே ஆட் பண்ணும், அந்த ட்ரிம் பண்ணுறது எல்லா விதமான டீஃபால்ட்டாக ஒரு எடிட்டிங்கில் என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளஸ் உங்களுக்கு 4K 60fps வரைக்கும் வந்து நீங்கள் அவுட்புட் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு மியூசிக் போடக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது, டெக்ஸ்ட் போட்டுக்கலாம், ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் எந்தெந்த மாதிரிலாம் விஷயங்கள் வந்து நீங்கள் ஒரு ஆப்பில் வந்து பண்ணணுமோ அந்த மாதிரி டீஃபால்ட்டாக எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த யூஐ முன்ன சொன்னதோட கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. பட் இன்னுமே இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு வந்து தேவைப்படுது, அதனால தான் இது 4வது பொசிஷன்ல இருக்கு. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல மாண்டேஜ் ப்ரோ அப்படினு சொல்லக்கூடிய ஒரு ஆப் இருக்கறதா வந்து சொல்றாங்க. சோ இந்த ஆப்ல எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. சொல்ல போனா நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பட் இருந்தாலுமே நம்ம லிஸ்ட்ல தேட தான் வச்சிருக்கோம், அதற்கான காரணங்களும் இருக்கு. பட் உங்களுக்கு யூஐ வந்து பார்த்த உடனே கீழே ஒரு ஸ்ட்ரைப்ஸ் வந்து கிடைக்கும், நீங்க எடிட் பண்றதுக்கு தாராளமா இது யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டூடல் ஆப்ஷன் இருக்கு, எடிட் பண்றது, ட்ரிம் ஆப்ஷன், ஃபில்டர்ஸ், எஃபெக்ட்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. குறிப்பான விஷயம், இது மேட் இன் இந்தியா, அதாவது இந்தியர்கள் தயாரிச்ச ஆப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இன்னும் வெரிஃபை பண்ணல, மேபி நீங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து மாத்திக்கலாம், உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ரெசல்யூஷன் வந்து மாத்திக்கலாம், உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 1080 60fps வரைக்கும் தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதனால தான் நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல வச்சிருக்கேன். பட் யூஸ் பண்றதுக்கு ஓரளவுக்கு கன்வீனியன்டா இருக்கும், ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஏதாச்சும் ஒரு வீடியோ எடிட் பண்ணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்க இதை யூஸ் பண்ணி குயிக்கா எடிட் பண்ணி வாட்டர் மார்க்கே இல்லாம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வாட்டர் மார்க் வரக்கூடாதுன்னா ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் டிஃபால்ட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு சைன்இன்லாம் வந்து பண்ணாமல் நீங்கள் எடிட் பண்ணும்போது வாட்டர் மார்க் வரும். சப்போஸ் உங்களுக்கு வாட்டர் மார்க் வரக்கூடாதுன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணும், சைன்இன் பண்ணும். சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்டர் மார்க் வந்து வராது. ஸோ அதையும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்கிறது வீட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப். ஸோ இந்த ஆப்பில் உங்களுக்கு நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, சிம்பிளாக இருக்குது. யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வேணுமோ கீழே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டெக்ஸ்ட் வைக்கிறதுக்காக இருக்கட்டும், ஃபில்டருக்காக இருக்கட்டும், எஃபெக்ட்ஸ்க்காக இருக்கட்டும், ட்ரான்சிஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் வந்து கீழே இருக்குது. மியூசிக்கும் டேரெக்டாக எபிடமை கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நிறைய விதமான நல்ல நல்ல மியூசிக்ஸ்லாம் கூட கிடைக்குது, நீங்கள் அதை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் போடக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அண்ட் குறிப்பாக ஜிஃபும் வந்து போடிக்கலாம். அதுவும் ட்ரான்ஸ்பரண்டான ஜிஃபெல்லாம் வந்து இருக்குது, ஜிஃபி மூலமாக சப்போர்ட் ஆகுது. நீங்கள் ஏதாச்சும் வந்து விஷஸ் எல்லாம் பண்ணுறீங்க, ஏதாச்சும் ஒரு லவுட் ஒன்ஸ்க்கு ஏதோ ஒன்று கொஞ்சம் நல்லா க்யூட் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு எடிட் பண்ணி பட்டன் அனுப்புறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரான்சிஷன் சூப்பராக இருக்குது, டெம்ப்ளேட்ஸும் நிறைய நல்ல டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இதில் 1080p மட்டும்தான் இருக்குது. இது ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் கொஞ்சமான கான். பட் இருந்தாலுமே இந்த ஆப்ஷன்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நம்பர் 2 பொசிஷனில் நம்ம லிஸ்ட்டில் இருக்குது.
அண்ட் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கிறது யாரான்னு பார்த்தீங்கன்னா விஎன் வீடியோ எடிட்டர். இருக்கிறதுல பெஸ்ட் இது தான். ஏன்னு சொல்கிறேன், பர்சனலி எனக்கும் இது தான் வந்து பிடிச்சிருக்கு. நம்ம இப்போ டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது இது எனக்கு பர்சனல் வந்து பிடிச்சிச்சு. ஏன்னா வித்தியாசமான லேயர்ஸ் இருக்குது. நீங்கள் நார்மலாக பேசக்கூடிய வீடியோ கீழே இருக்கும், உங்களுக்கு ஆடியோ வைக்கிறதுக்காக இருக்கட்டும், டெக்ஸ்ட் வைக்கிறதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு லேயரும் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ பிசியில் லேப்டாப்லலாம் எடிட் பண்ணவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், லேயர்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா நமக்கு எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நம்ம மேலே மேலே வச்சுட்டு வந்து போய்கிட்டே இருக்கலாம், எங்கேயும் கட் பண்ணியெல்லாம் தூக்கணுன்ற அவசியம் கிடையாது. மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயும் கட் பண்ணுறது, க்ராப் பண்ணுறது, ட்ரான்ஸ்லேஷன் போடுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. கீ ஃப்ரேம் ஆட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க, இப்போ டக்குன்னு அப்படியே ஜூம் போயிட்டு ஜூம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் கேமராலலாம் பண்ணுறதில்ல, அது எடிட்டிங்கில் பண்ணுறது தான். இது இந்த ஆப்லேயும் வந்து நமக்கு இந்த மாதிரி கீ ஃப்ரேமை செட் பண்ணி இப்போ நார்மலாக இருக்குது ஜூம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மாற்றி மாற்றி எல்லாமே இந்த ஆப் மூலமாக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விதமான ஆப்ஷன்ஸ், சூப்பரான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இதில் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப் நாங்கள் டெஸ்ட் பண்ணதிலே அப்படின்னா இது தான், எங்களுடைய கோ டு ஆப்பாகவும் இது தான் வந்து இருக்குது. சப்போஸ் நாங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போகிறோம், எமர்ஜென்சிக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணோம், டக்குனு எதிராக நாங்கள் யூஸ் பண்ணுவோம்னா இந்த ஆப் தான். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது 4K வரைக்குமே இந்த ஆப் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. நீங்கள் எடுக்கக்கூடிய வீடியோ 4K வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுக்கிறதும் 4K இருந்துச்சுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். 1080p எக்ஸ்போர்ட் எடுத்துட்டு நீங்கள் 4K எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா குவாலிட்டி அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து இதை மேபி டவுட்டாக வந்து கேட்பீங்க, அதனால சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய சிறந்த அப்படின்னு சொல்கிறத விட நாங்கள் டெஸ்ட் பண்ணதுலேயே எங்களுக்கு இதுதான் பெஸ்ட்டுன்னு தோணக்கூடிய 5 ஆப்ஸ் என்னென்ன, வாட்டர் மார்க் இல்லாமல் ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் என்னென்னதான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஆப் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் போடுறதை மறக்காதீங்க. அட் த சேம் டைம் உங்கள் நண்பர்களுக்கிட்டையும் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்ததான் இதே மாதிரி என்னென்ன வீடியோஸ் வந்து கொண்டுடலாம் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் உங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.